ஹாய்டா செல்ல குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஸ்பூக்கி ஓஜாவோட 8th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ஜானா அப்படி சொன்ன உடனே நீங்களும் ஆமாம் ஆமாம் நம்மள்ட்ட இல்லாத பிளானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் அப்படியே தூங்க போகிறீங்க. பட் உங்கள் மூணு பேருக்குமே வந்து ஏன்னு தெரில ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரியும் இரிட்டேட்டிங்காக இருக்க மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. உங்கள் மூணு பேருக்கும் சுத்தமாக தூக்கமே வரல. சொல்லப்போனால் உங்களுக்கு தூக்கம் வருது, ஆனால் தூங்க முடியல, அது ஏன்னு தெரில, அப்படி ஒரு ஃபீலில் தான் இருக்குது. அப்படியே விடிஞ்சிருச்சு. மார்னிங் நம்ம ஜின் தான் ஃபஸ்ட் எழுந்திரிச்சு குக் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம பசங்களாம் வந்து ஹாலில் உட்காந்து ஒருத்தன் ஃபோன் நோண்டிகிட்ருக்கான், இன்னொருத்தன் டிவி பார்த்துட்ருக்கான். அப்போ தான் நீங்கள் மூணு பேர் அப்படியே எழுந்திரிச்சு வரீங்க ஜாம்பி மாதிரி. ஏன்னா நைட்லாம் நீங்கள் தூங்கலை, அதனால் அப்படியே ரொம்ப டயர்டாக வரீங்க. நீங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வர சவுண்டு கேட்டு ஜின்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் மூணு பேருமே அவ்வளோ டயர்டாக வரதை பார்த்துட்டு என்ன இந்த நைட்டு வெட்டியாக முறிச்சிங்க, இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே நம்ம ஜியா வந்து தூக்கமே வரலரா அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம வயன் வந்து ஆமாடா என்னான்னு தெரில சுத்தமாக தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஜின்னு வந்து இது அவங்க ரெண்டு பேருக்கும் புது பிளேஸ் அவங்களுக்கு தூக்கம் வரல, சரி உனக்கு ஏன் தூக்கம் வரல அப்படின்னு கேட்குறாரு நம்ம ஒய்யனை பார்த்து. உடனே ஒய்யனும் அதாண்டா எனக்கும் தெரில அப்படின்னொடனே நம்ம ஜியா கிச்சனுக்குள்ளே போக பார்க்குறா. உடனே அவளை பிளாக் பண்ணி ஜின்னு வந்து எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம ஜியா வந்து ஆ குளிக்க போகிறேன், கேட்குற கேள்வியை பாரு, சக்கர பொங்கலில் காரம் போடுவீங்களான்ற மாதிரி அப்படின்னொடனே நம்ம ஜின்னு வந்து சரி சரி போய் உட்காரு நானே போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போக போகிறாரு. உடனே நம்ம ஒய்யன் வந்து டேய் ஜின்னு அப்படின்னு ஏதோ சொல்ல வர அதுக்குள்ளே தெரியும் போய் உட்காரு அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்புறம் போயிட்டு ரெண்டு காஃபி ஒரு டீயும் போட்டு எடுத்துகிட்டு வராரு. வேறு யாரும் இல்லைங்க, அந்த ஒய்யன் பைபிளுக்கு தான் டீ போட்டு எடுத்துகிட்டு வராரு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க. அப்புறம் அப்படியே அந்த டே போகுதா. பட் அந்த டே ஃபுல்லாக நம்ம பசங்க உங்களை சுற்றியே இருக்காங்க, மூணு பேர்னாலையும் தனியாக பேச முடியல, ஈவன் உங்கள் ரூமுக்குள்ளே கூட போக முடியல, ஏன்னா மூவி பார்க்கலாமாங்க அப்படின்ட்டு ஹாலிலே உட்கார வச்சிட்டானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரில, பிளாங்காக இருக்குது. உடனே நம்ம சோவா வந்து சரி இப்படி இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து உங்கள் ரெண்டு பேருக்கும் மெசேஜ் போட்டு விடுற அந்த மாதிரி என்னடி பண்ணுறது அப்படின்னு. உடனே நம்ம ஜியாவும் குட் ஐடியா அடி, பேசாமல் நம்ம வந்து மெசேஜ்லேயே பேசிக்கலாம், இவங்க மூணு பேருந்தான் மூவியில் மூழ்கி போயிருக்கானுங்களே அப்படின்ட்டு மெசேஜ்லேயே பேசிக்கிறீங்க. சோவா வந்து என்ன பண்ணலான்னு கேட்டோடனே நம்ம ஒய்யனும் ஆமாம் என்ன பண்ணுறது எப்படி போகிறது அப்படின்னு பேசிகிட்டு இருந்த உடனே சரி ஒரு ஈவினிங் போல் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா, ஜஸ்ட் ஒரு சின்ன வாக் போகலாம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு ஜோவா சொல்கிறா. உடனே இந்த தடவை மூணு பேரும் போவேணா அப்படின்னு ஜியா சொல்கிறா. உடனே ஒய்யனும் வந்து ஆமாம் மூணு பேர் போனால் கண்டிப்பாக டவுட் வரும், ஸோ அதனால் யார் வீட்டில் இருக்குது அப்படின்னோடனே ஒய்யன் வந்து நான் வீட்டில் இருக்கேன்ப்பா, நான் தான் சமத்துப்பில்லை வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம ஜியா வந்து பெயிட்டன் தப்பிக்கிறதுக்கு பிளான் போடுறது பற்றியா பைத்தியம் அப்படின்ட்டு, சரி நீயே வீட்டில் இரு நானும் ஜோவாவுமே போகிறோம் அப்படின்னு ஜியா சொல்கிறா. உடனே ஜோவா வந்து இப்போ போவேண்ணா, இப்போ தான் மூவி பார்த்துட்ருக்கானுங்கள்ல, அந்த மூவி முடிய எப்படி இன்னும் 2 hours இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பா, ஜவ்வா இழுகிறானுங்க. இந்த மூவி முடிஞ்ச உடனே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பலாம், அப்படின்னா தான் சந்தேகம் வராது அப்படின்னொடனே நம்ம ஜியா ஒய்யனும் ஓகே சொல்லிடுறாங்க. அப்புறம் அப்படியே அந்த மூவி போகுது. கரெக்டாக மூவி கிளைமேக்ஸ் ஓடிட்டுருக்கு. நம்ம ஜோவா வந்து 2 மணிக்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன்டி அப்படின்னு மெசேஜ் போட்டு வர்றா. உடனே சரி முடிஞ்சோடனே கிளம்பிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்தா மூவி முடியுது. நம்ம டே வந்து ஏ இந்த சீரீஸ் புதுசாக வந்திருக்கு இதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கே சீரீஸை கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. அவ்வளோதான், உங்கள் மூணு பேருக்கும் வந்து மைண்ட் வைஸ் என்னடா நம்ம ஒரு பிளான் போட்டால் இவனுக்கு ஒரு பிளான் போடுறானுங்களே அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக அந்த கே ட்ராமா வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. அப்படியே 1/2 hour போயிடுச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால அடுத்தடுத்த எபிசோடாக பார்த்துட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக அது மினி ட்ராமா தான், ஒரு டேயில் பார்த்து முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் மினி ட்ராமாஸ்லாம். அதனால் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. இப்போ 1.5 hours கிட்ட ஆயிடுச்சு. நம்ம ஜோவா அப்படியே தலையில் கை வச்சுட்டு திரும்பி பார்க்குறா. இங்கே அப்படியே நீங்கள் ஜியா ஜின்னு டே ஹோபி எல்லாருமே வாயை பொழந்து கே ட்ராமாக்குள்ளே மூழ்கி போய் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஜோவா தலையில் அடிச்சுட்டு இதுங்களை வச்சுட்டு ஒரு மண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவளும் சரி நம்மளும் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்ட்டு அவளும் ட்ராமாவில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. மணி இப்போ ஒரு 5:30 ஆயிடுச்சு. இப்போ தான் அந்த ட்ராமாவும் ஓவர் ஆகுது. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு எப்பா சூப்பராக இருந்துச்சுல்ல அப்படின்ட்டு திரும்புறீங்க. இங்கே ஜோவா அவங்களை அப்படியே கொடூரமாக லுக் விட்டுட்டு உட்காந்துருக்கா. நீங்கள் அவளை பார்த்தோன்னே கல்ப் பண்ணிவிட்டு ஆத்தாடி இதை மறந்துட்டோமே, ட்ராமாவில் கான்சன்ட்ரேட் பண்ணதில் நம்ம போட்ட பிளானை மறந்துட்டோமே அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கா. இங்கே நம்ம ஜியாவுக்கும் அதே நிலமை தான். ஜோவாவை பற்றி ஈனு 32 காமிக்கிறா. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து தூ எந்திரிச்சுவாங்க அப்படின்னு சைகை பண்ணிவிட்டு ரூமுக்கு போகிறா. நீங்களும் வந்து அவள் பின்னாடியே போகிறீங்க. போனோடனே தான் வந்து ஸோ அவங்கள கழுவி கழுவி ஊத்துறா. ஏண்டி ஒரு ட்ராமா பார்த்தா மூழ்கிடுவீங்களா அடி, நீங்களாம் உங்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு நீங்கள் வேஸ்ட்டு அப்படின்னு ரொம்ப திட்டுறா.
நீங்களும் சரி சரி திட்டினது போதும், இப்போ எப்படி கிளம்பலாம், மணி இப்போவே 6 போகுது அப்படின்னோடனே பிளான் பண்ணது பண்ணது தான் போய் தான் ஆகணும் அப்படின்னு ஜோவா சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து ஆமாம் ஆமாம் பிளான் பண்ணது பண்ணது தான், ரெண்டு பேரும் கிளம்புங்க கிளம்புங்க நடைய கட்டுங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்றா. உடனே நம்ம ஜியாவளை பார்த்து, நீ வீட்டில் இருக்கின்ற தைரியத்தில் பேசுகிறல, நில்லுடி உன கோர்த்து விட்டு போகிறோம் அப்படின்றா. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் மூணு பேரும் கீழே வரீங்க. நம்ம ஜியாவும் ஜோவாவும் மட்டும் ஒரு ஹூடியும் ஸ்வீட் பேண்ட்டும் போட்டிருக்காங்க. நம்ம ஜியா போய் ஜின்னை ஹேக் பண்ணி ஜின்னு வரியா ஒரு சின்ன வாக் போயிட்டு வரலாம், உட்காந்தே படம் பார்த்தது என்னென்னோ மாதிரி இருக்குது அப்படின்னு கூப்பிட்றா. உடனே நம்ம ஜின்னு வந்து, ஐயோ எனக்கே தூக்கம் வர மாதிரி இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, நீயே வாக்கிங் போயிட்டு வந்துடுற, நான் வரலடா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம ஜியா வந்து, ஐயோ அப்போ நான் தனியாக போகணுமா அப்படின்னோடனே, வேணா ஒயனை கூப்பிட்டு போவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே ஒயன் வரியா அப்படின்னு கேட்குறா. உடனே ஒயன் வந்து, அதெல்லாம் இல்லைப்பா நான் தூங்க போகிறேன், நான் நைட்டே தூங்கலை அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ஜோவா வந்து, சரி வந்து தொலை ஃப்ரெண்டான கடமைக்கு நான் வந்து தானே ஆகணும் அப்படின்ட்டு அவள் போகிறா. ஆக்சுவலாக உங்கள் பிளானே அதுதான், இப்போ போய் கேட்டால் கண்டிப்பாக வரமாட்டேன் தான் சொல்லுவாங்க, உங்கள் மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தர் தான் கூப்பிட்டு போக சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஜோவா கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த பிளான் பண்ணி தான் கீழே வரீங்க. பிளானும் சக்ஸஸ்ஃபுல். நீங்களும் ஜோவாவும் நடந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கே ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. ஜியா ஜோவா ரெண்டு பேரும் அங்கே போன உடனே அவங்க ட்ரெஸ்ஸில், ஐ மீன் ஹூடியில் வந்து ஒரு சின்ன மினி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து மாஸ்க் போட்டுக்கிறாங்க. நம்ம ஜோவா ஜியா ரெண்டு பேருமே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் அந்த ரோட்டில் ஆள் நடமாட்டமே சுத்தமாக இல்லை. இவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க, என்னடி யாருமே வரலையே அப்படின்ட்டு. பார்த்தா தூரத்தில் ஒரு ஆண்டி நடந்து வந்துட்டுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும், ஓகே அவங்க வராங்களா அவங்கள்ட்ட கேட்போம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஆண்டி இவங்கள க்ராஸ் பண்ண போன நேரத்தில் அந்த ஆண்டியை கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க. உடனே அவங்க ரெண்டு பேரும் அந்த ஆண்டியை பார்த்து ஒரு டைரெக்ஷனில், ஐ மீன் அந்த ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும்ல அந்த டைரெக்ஷனில் கை காமிச்சு, ஆண்டி இந்த வீடு எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த ஆண்டி அந்த டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு லைட்டாக ஜெர்க் ஆகி, நீங்கள் எதுக்குமா இங்கெல்லாம் நிற்கிறீங்க, இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்றாங்க. உடனே அவங்க ரெண்டு பேரும், இல்லை ஆண்டி இந்த வீடு எப்படி மட்டும் சொல்லுங்க அப்படின்னு திரும்பி திரும்பி கேட்குறாங்க. உடனே அந்த ஆண்டி, அதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னோடனே, இல்லை ஆண்டி இந்த வீடை நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு ஜோவா டக்குன்னு ஒரு பொய்யை சொல்லிடுறா. உடனே அந்த ஆண்டி வந்து, அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன விடுங்க அப்படின்ட்டு அவங்க வேகமாக கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வீடு இருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கேஸு தான். அதனால தான் அவங்க வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ராக போவாங்க. பட் அதுக்கு முன்னாடியே நம்ம டே கால் பண்ணிடுறதுனால அன்னைக்கு அவங்களால போக முடியல. இன்றைக்கி அவங்க உள்ளே போகலான்னு தான் பார்ப்பாங்க. பட் நம்ம ஜியா தான் வந்து ஜோவாட்ட சொல்லுவா, வேணாண்டி நம்ம வந்து எதுக்கும் யாராச்சும் கூப்பிட்டு விசாரித்து பார்ப்போம், அந்த பக்கம் வீடு இருக்கா அப்படின்னு, தேவையில்லாத அலைச்சல் தானே, வீடு இருக்கா அப்படின்னு யார்ட்டையாச்சும் கேட்போம். அவங்க வந்து, வீடா அது காடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, சப்போஸ் வந்து வீடு இல்லை இல்லை வேறு எதனா சொன்னாங்கன்னா, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆண்டிகிட்ட கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க ரெண்டு பேரும். நம்ம ஜியா ஜோவா ரெண்டு பேருமே வந்து ஆன்ட்டிகிட்ட கேட்டது, அப்புறம் இப்போ அவங்க காட்டுக்குள்ளே போகிறது எல்லாத்தையுமே அவள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஒயன்ட்ட இப்போ அவங்க அந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. பார்த்தா அங்கே ரொம்ப அடர்த்தியாக மரம் வளர்ந்துருக்கு, பத்தாக்குறைக்கு பார்த்தா அது முள் செடி மாதிரியும் இருக்குது. அந்த மரத்தோட எட்ஜஸ்லாம் வேறு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கா, அவங்களால கொஞ்சம் பார்த்து போயிட்டுருக்காங்க. மேடு மாதிரி தான் இருக்குது, அதனால் அவங்க ஈஸியாக நடந்து போயிட்டுருக்காங்க விலக்கி விலக்கி விட்டுட்டு. கடைசியில் பார்த்தா திடீர்னு சருன்னு கீழே விழுந்துட்டாங்க ரெண்டு பேரும். ஆக்சுவலாக அது எப்படி இருந்திருக்குன்னா, மேடு மாதிரி வந்து திடீர்னு பள்ளமாக இருக்குது, அதனால் அவங்க கீழே விழுந்துட்டாங்க. பார்த்தா நம்ம ஜோவா கை வந்து செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா அவள் ஹூடி போட்டிருந்தா, அப்படி இருந்தால் அந்த ஹூடிக்கு மேலே அந்த மரத்தோட பிரான்ச்சஸ் வந்து அவளுக்கு கீறி விட்டுருச்சு கையில், கொஞ்சம் லைட்டாக ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அவளுக்கு. அவள் ஃபேஸை பார்த்தாலே நம்ம ஜியாவுக்கு தெரியுது அவளுக்கு ரொம்ப வலிக்குதுன்னு. பட் இருந்தாலும் அவள் வந்து, அதனால் இன்றைக்கி நம்ம போயே ஆகணும், நான் வந்து முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு டைலாக் பேசி ஜியாவை எழுத்துட்டு போகிற அவளுக்குள்ளே. ஒரு 10 நடந்து போயிட்டுருக்காங்க. ஸ்டில் அவங்களுக்கு அங்கே வீடு இருக்க மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அவங்க தொடர்ந்து உள்ளே நடந்து போயிட்டே இருக்காங்க. உள்ளே போக போக வந்து அந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ அவங்க 15 நடந்துட்டுருக்காங்க. இப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒன்று தெரியுது. அப்படியே நம்ம ஜியாவும் ஜோவாவும் வாயை பொழந்து பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக அந்த வீடை பார்க்குறதுக்கு ஏதோ ஜேட் பேலஸ் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படி சொல்லுவேன்னு நினச்சிங்களா? அதுதான் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் போகும்போது உங்களுக்கு வெறும் காம்பவுண்ட் வால் மட்டும்தான் தெரியுது. அந்த காம்பவுண்ட் வால் சொல்லப்போனால் அவ்வளோ பெருசாக இருக்குது. பத்தாக்குறைக்கு அங்கே ஒரு பெரிய கேட் வேறு போட்டு வச்சுருக்காங்க. ஜோவாக்கும் ஜியாக்கும் உள்ளே என்ன இருக்குன்னு சுத்தமாக தெரியாது. ஏன்னா அது தெரியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய காம்பவுண்ட் வால் அங்கே இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. ஸ்டில் அவங்க வந்து பசில்டாக தான் இருக்காங்க. ஏன்னா உள்ளே என்ன இருக்குது, எதுக்காக அப்படி பெரிய காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க எதுவுமே அவங்களுக்கு தெரியல. பக்கத்தில் போய் பார்க்குறாங்க, அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு பெரிய பூட்டு போட்டிருக்காங்க. அந்த பூட்டு பார்த்திங்கன்னா நம்ம தலை சைஸுக்கு இருக்குது, அவ்வளோ பெரிய பூட்டு. அப்போ பார்த்துக்கோங்க அது எவ்வளோ பெரிய கேட்டுன்னு.
அந்த பூட்டை பார்த்தாலே தெரியுது இது பல வருஷமாக அந்த பூட்டை எவனுமே தொடல போல ரொம்ப வருஷமாக பூட்டியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியுது. இங்கே நம்ம பசங்க வந்து என்ன போய் இவ்வளோ நேரம் ஆச்சு ஆளையே காணோம், அவங்க ரெண்டு பேர் என்ன வாக் போகிறேன்னு சொல்லிட்டு இன்னுமா வராமல் இருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவனுங்க பேச ஸ்டார்ட் பண்ணதுனால உங்களுக்கும் பயமாக ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, அடுத்து நம்ம பக்கம்தான் திரும்புவானுங்களே, இவளுக்கு வேற இன்னும் வரலையே, சொன்ன மாதிரியே கோர்த்துட்டு போய் தலுகளே, தயவு செய்து சீக்கிரம் வந்துருங்கடி அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கீங்க. இங்கே நம்ம ஜோவாவும் ஜியாவும் வந்து ஸ்டில் ஷாக்கில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே பசில்டாக இருக்காங்க. எதுக்காக இந்த இடத்துல அதுவும் காடு மாதிரி வெள்ளை மரம் வளர்த்துட்டு இங்கே இவ்வளோ பெரிய ஒரு காம்பவுண்ட் வால் கட்டியிருக்கணும், அதுவும் இல்லாமல் எதுக்கு இந்த வீட்டை பற்றி நிறைய நியூஸஸ் போகுதுன்னு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து சுற்றி பார்க்குறாங்க, அப்படி என்ன தான் இருக்குதுன்னு அந்த காம்பவுண்ட் வாலை சுற்றி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த காம்பவுண்ட் வாலே 2-3 ஏக்கர்ஸ்க்கு அவங்க இருக்கும் போல். அப்போ உள்ள வீடு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் எதுவுமே அவங்களுக்கு தெரியல, பட் அந்த காம்பவுண்ட் வால் அவங்க சுற்றுறதுக்கே அவங்களுக்கு 15 நிமிஷம் ஆகுது சுற்றி வர்றதுக்கே. ஸோ அதனால் வந்து அவங்க எப்படியாச்சும் மேலே ஏறி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஏறுறாங்க. நம்ம பிள்ளைங்க தான் சர்வசாதாரணம், செவரேறி குதிப்பாங்களே, அதனால் ஏற ட்ரை பண்ணுறாங்க. பட் வந்து ஏற முடியல, ரொம்பவே வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது அந்த வால் வந்து. எப்படியாச்சும் ஏறியே ஆகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு ரெண்டு பேரும் ஏறுறாங்க. நம்ம ஜியா வந்து ஏன் செவுத்தில் ஏறி ட்ரை பண்ணோம், பேசாமல் இந்த கேட்டில் ஏறி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டில் ஏறுறா. பட் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்தோடனே தான் பார்க்குறா, அவள் கை ரொம்ப வலிக்குது, ரைட் ஹேண்டில் செம்மையாக அந்த பாம் ரொம்ப வலிக்குது. என்னன்னு பார்த்தா அவள் கையில் வந்து வெட்டுப்பட்டிருக்கு, அதுவும் கொஞ்சம் நல்லா ஆழமாக தான் பட்டிருக்கு, அதனால் நல்லா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஜோவா வந்து அவளை பார்த்துட்டு என்னடி பார்த்து ஏற மாட்டியா அப்படின்ட்டு அவளை திட்டிட்டு வேமா அவள் ஹேண்ட் கர்சீஃப் எடுத்து அவள் கையில் சுற்றிட்டு, சரிவா இன்றைக்கி போதும் நம்ம வீட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு உனக்கு மருந்து போடலாம், இதை வேற பார்த்துட்டு அவனுக்கு என்ன கூத்து கட்ட போகிறானுங்களோ அப்படின்னு பேசிட்டே ரெண்டு பேரும் வந்துட்டுருக்காங்க. ரெண்டு பேரும் வேகமாக வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இங்கே நம்ம ஜியாவுக்கு வந்து சுத்தமாக எனர்ஜியே இல்லை போகிறதுக்கு, ஏன்னா கையில் வேறு ஒரு பக்கம் ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அதனால் எப்படியோ முயற்சி பண்ணி போயிடுறாங்க வீட்டுக்கு. கரெக்டாக அந்த டைமிங் பார்த்து நம்ம ஜின்னு டே ரெண்டு பேரும் இவங்கள தேடுறதுக்காக அவங்க வெளில வராங்க. பட் சேம் டைமில் இவங்களும் வீட்டுக்கு போயிட்டதுனால இவ்வளோ நேரமாக ஒரு வாக் போகிறதுக்கு அப்படின்னு கொஞ்சம் லெக்சர் எடுக்கிறாரு ஜின்னு. உடனே நம்ம ஜியா வந்து ஒன்றும் இல்லை ஜின், கொஞ்சம் வாக் போயிட்டு இருந்தது, ரொம்ப தூரம் போயிட்டோம், அவ்வளோதான், அங்கேருந்து திரும்பி வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தள்ளு எனக்கு கொஞ்சம் கசகசன் இருக்கு, நான் போய் ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்ட்டு அவள் மேலே போயிடுறா. ஜோவாவும் அவள் பின்னாடியே போகிறா. பட் நம்ம டே மைண்டில் வந்து இப்போ ஒன்று தோண ஆரம்பிச்சிருச்சு, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பண்ணுறாளுங்க, ஆனால் என்ன பண்ணுறாளுங்கன்னு தெரில, கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. ஜின் குக் பண்ண போயிட்டாரு டின்னர். ஏன்னா அவர் நம்ம ஜியாவை பார்த்தப்ப அவர் ரொம்பவே வந்து எனர்ஜிலெஸ்ஸாக இருந்தா, டயர்டாக, அதனால தான் சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோடனே சாப்பிடட்டோன்னு ஆசையாக போய் குக் பண்ணுறாரு. நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க, பார்த்தா ரூம் டோர் ஓப்பன் ஆகி நம்ம ஜோவா ஜியா ரெண்டு பேரும் தெரிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்தோன்னே என்னடி இவ்வளோ நேரமா போங்கடி, செத்த நேரத்தில் அவங்க உசுரை வாங்கிட்டானுங்க, திட்டிகிட்டே எந்திரிச்சு போகிறீங்க. ஸ்டில் அவங்க ரெண்டு பேரும் டோர் கிட்ட தான் நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் அப்போ தான் ஜியா கையில் இருக்க கர்ச்சீஃபை பார்க்குறீங்க, அந்த கர்ச்சீஃப் ஃபுல்லாக பிளட்டாக இருக்கதே நோட் பண்ணிட்டு ஏ என்னடி கையில் அப்படின்னு கத்த வரீங்க. அதுக்குள்ளே ஜோ அவங்க வாயை பொத்தி வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே தள்ளிட்டு கதவை சாத்திடுறா. கத்தி தொலையாதடி அவங்க கேட்டு மேலே வந்துட போகிறாங்க அப்படின்னு ஜோவா சொல்கிறா. ஓகேப்பா, அடுத்து என்ன நடக்குதுன்றதை அடுத்த எபிசோடில் பார்த்துக்கலாம். பை, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.